வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓஇ பில் ஆஃப் என்ட்ரி. வாட் இஸ் த பில் ஆஃப் என்ட்ரி அப்படின்னா என்னென்னா, ஓவர்சீஸ் ட்ரேடிங். ஓவர்சீஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, அவுட் சைடு இந்தியா, இந்தியாவை விட்டு வெளியே இருக்கக்கூடிய எந்த நாட்டில் இருந்தும் நம்ம ட்ரேடிங் பண்ணால், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுனா அதை தான் ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஓவர்சீஸ் ட்ரேடிங் நம்ம பண்ணும்போது புக்ஸ், ஜோகோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டம் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிஓஇ பில் கஸ்டம் டியூட்டிக்காக நமக்கு வரும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதில் ஐஜிஎஸ்டி இருக்கும், அதை நம்ம கிளைம் பண்ணணும். ஸோ அந்த ஐஜிஎஸ்டி எப்படி கிளைம் பண்ணுறது, அந்த பில்லை எப்படி நம்ம ஜோகோவில் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்கு. ஸோ கம்பெனிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு வெண்டார் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏபிசி இன்டர்நேஷனல் கம்பெனி. ஸோ இந்த வெண்டாரை வந்து ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நம்ம வைக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓவர்சீஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, இங்கேயும் மென்ஷன் ஆகிருக்கு. பர்சன்ஸ் வித் ஹோம் யூ டூ இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஆஃப் சப்ளைஸ் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவுக்குள்ளேயே பண்ணக்கூடிய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஓவர்சீஸ் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ நான் வெண்டியா வெண்டாரை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து மேண்டரியாக கேட்குது. ஸோ இப்போ வெண்டாரை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ வெண்டார் சேவ் பண்ண உடனே அடுத்து வந்து நம்ம நார்மலாக பில் எப்படி போடுமோ அந்த மாதிரி நமக்கு வெளியே பில் என்ட்ரி போடுறோம். இப்போ பில் நம்பர், ஆர்டர் நம்பர், பில் டேட் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிடுறோம். நம்ம ஆஸ் பர் இதில் என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் நான் எடுத்துக்கிறேன். எதுவும் நான் கிரியேட் பண்ணலை இப்போதைக்கு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெட்டீரியல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவர்சீஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வராது. பில் போட்டு, ஸோ இதில் வந்து மேண்டரியா சில ஃபீல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கறனால நமக்கு அப்படி சொல்லி சொல்லுது. ஸோ இதெல்லாம் நார்மலாக நம்மளோட இதில் வந்து பார்த்தோம்னா இருக்காது. ஸோ இப்போ நம்ம பில் சேவ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நான் என்னோடய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். பட் இப்படி ஒவ்வொருத்தரையும் கொடுக்கணும்ல, டேரெக்டாக நம்ம பில்ஸ் சேவ் பண்ணும்போது சென்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரெக்டாக டிஃபால்ட்டாகவே சென்டில் அது சேவ் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். தட்ஸ் கால்ட் ஓப்பனில் சேவ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். நார்மலாக பில் போட்டோம் இப்படி ஓப்பனில் சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பில் என்ட்ரி போட்டாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பிஓஇ பில் ஆஃப் என்ட்ரி அப்படிங்கிறது போடணும். இங்கே பில் ஆஃப் என்ட்ரிங்கிற ஆப்ஷன் இங்கே வியூ ஆகலை. ஸோ நம்ம அதை எனபிள் பண்ணணும். இப்போ எங்கே போய் அதை எனபிள் பண்ணணும் அப்படின்னா, டாக்ஸஸில் ஜிஎஸ்டி செட்டிங்ஸில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கணும். மை பிஸ்னஸ் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கணும். நியூ அக்கௌண்ட் நம்ம கிளிக் பண்ணி எக்ஸ்பென்சஸும் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிடும். தென் நம்ம இந்த செட்டிங்ஸை சேவ் பண்ணோம்னா நம்மளோட ஜோகோ ஒரு தடவை ஃபுல்லாக வேலிடேட் ஆகி லோட் ஆகி மறுபடியும் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த பில்லில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பில் ஆஃப் என்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு எனபிள் ஆகிருக்கும். இங்கே பில் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கிரியேட் பில் ஆஃப் என்ட்ரிங்கிறது முன்னா இல்லை, இப்போ நம்ம ஜிஎஸ்டி செட்டிங்கில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து
கஸ்டம்ஸ்ல இருந்து கஸ்டம் டியூட்டியோட ஒரு பில் நம்ம கைக்கு வரும், அது பிஓஇன்னு சொல்லி சொல்லுவோம். அதுல வந்து பிஓஇ நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கும், போர்ட் கோடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போர்ட் கோடுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். டேட் மென்ஷன் பண்ணிக்கிறோம், பெய்டு எப்படி பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத, கேஷா பேங்காங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அங்கே ரெண்டு காலம் கொடுத்தோம்னா அந்த ரெண்டு காலம் மட்டும் இதில் வரும். இதில் வந்து அசஸபிள் வேல்யூ அப்படிங்கிறது ஜோகோ புக்ஸுக்குள்ளே ஜிஎஸ்டியில் எந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் எந்த இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல வரும். ஏன்னா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்தியன் ருபீஸ்லேருந்து டாலராகவோ இல்லை ஈரோவாவோ சம்திங் நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் அவங்களுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அசஸபிள் வேல்யூ அப்படிங்கிறது ஃபார் ரெஃபரன்ஸ் மட்டும்தான். இந்த பில் ஆஃப் என்ட்ரியில் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் டியூட்டியும் அதுக்கான டேக்ஸ் அமௌண்ட்டும் தான் கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ இதோட கஸ்டம் டியூட்டியை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதே பில் ஆஃப் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கான டேக்ஸ் இருக்கும், அதாவது ஐஜிஎஸ்டி, அதாவது கஸ்டம் டியூட்டியிலேயே வந்து இந்த மெட்டீரியலுக்கான ஐஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. அது என்ன பர்சன்டேஜோ அதை நம்ம இதை பார்த்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ போட்டு இப்போ அதில் இருக்கக்கூடிய கஸ்டம் டியூட்டியோட பில் வேல்யூ மேட்ச் ஆகணும். இதில் இருக்கக்கூடிய வேல்யூ கஸ்டம் டியூட்டியோட டோட்டல் அமௌண்ட்டு மேட்ச் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட என்ட்ரி கரெக்டு தானவா, இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம எங்கே போய் பார்க்கலாம், கரெக்டாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் சம்மரி ஆஃப் இன்வாய்ஸ் சப்ளைஸில் போயிட்டு இங்கே பாருங்களேன், கூட்ஸ் கேபிட்டல் கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஓவர்சீஸ், இந்த இடத்துல இதுதான் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட், ஐஜிஎஸ்டி அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, ஐஜிஎஸ்டி அமௌண்ட். தென் இதுதான் வந்து இந்த பில்லோட வேல்யூ, அதாவது பில்லோட வேல்யூனா அந்த ஓவர்சீஸ் பில்லோட வேல்யூ. இதில் வந்து இந்த அமௌண்ட் கிடையாது, அந்த அட்ஜஸ்டபிள் சொன்னல அந்த அமௌண்ட் இங்கே மென்ஷன் ஆகலை. ஆட்டோமேட்டிக்காக ஐஜிஎஸ்டியும் கிளைம் ஆயிடுது, பில்லோட டேக்ஸ் வேல்யூ இங்கே வந்துடுது. இதுக்கிடையில் கஸ்டம் டியூட்டியோட வேல்யூ எங்கே போகும் அப்படின்னா டேரெக்டாக எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடாது. ஆக்சுவலாக கஸ்டம் டியூட்டிஸோட வேல்யூ டேரெக்டாக எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடும். இப்படி தான் வந்து ஒரு ஓவர்சீஸ் ட்ரேடிங் என்ட்ரி கம்ப்ளீட்டாக நம்ம புக்ஸில் மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட நான் மொபைல் நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். ஜோகோ அண்டு டேலி இது ரிலேட்டடாக வேறு என்ன கொரிஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடாக நான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.